பிளஸ் டூ படித்த பிறகு மேற்படிப்புக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெளிவில்லாமல் இருந்தது. நான் முதல்வன் திட்டத்தை பார்த்த பிறகு தெளிவும் விழிப்புணர்வும் எனக்கு கிடைச்சது. அடுத்தது என்ன ஆகலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலான்னு நான் முதல்வன் திட்டத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒரு சுய முடிவு எடுக்கிற தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. திமுக மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியனின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இந்திய மென் பகிர்மான கழகம் அளித்துள்ள நிதியிலிருந்து ஓபிசி பிரிவினருக்கும் கல்வி உதவித்தொகை அளிக்கப்படும் என சென்னை ஐஐடி அறிவித்துள்ளது. இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டிருந்த தமிழச்சி தங்கபாண்டியன், பொதுத்துறை நிறுவனமான இந்திய மென் பகிர்மான கழகம் சென்னை ஐஐடியில் முன்னேறிய பிரிவினரின் கல்வி உதவிக்காக முற்றிலும் ஒருதலைபட்சமாக 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் அளித்துள்ளதாக தெரிவித்திருந்தார். ஓபிசி பிரிவினருக்கு கல்வி உதவித்தொகை வழங்க என்ன திட்டம் உள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். கடந்த நிதியாண்டில் சென்னை ஐஐடி பெற்றுள்ள மிகப்பெரிய நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி இது என்றும் குறிப்பிட்டிருந்த அவர், ஓபிசி பிரிவினருக்கு 1 ரூபாய் கூட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஜாதிய மனப்பான்மையுடன் இந்திய மென் பகிர்மான கழகம் நிதி ஒதுக்கியுள்ளது குறித்து உரிய நடவடிக்கையை ஒன்றிய மின்துறை அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியிருந்தார். இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து டுவிட்டர் பதிவொன்றை சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய மின் பகிர்மான கழகம் அளித்துள்ள நிதி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிடெக் மாணவர்களின் கல்வி உதவிக்கு பயன்படுத்தப்படும் என்றும், இந்தி நிதியுதவி பொது மற்றும் ஓபிசி பிரிவினருக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினரின் 100% கல்வி கட்டணத்தை ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்துள்ளதாகவும் சென்னை ஐஐடி தெரிவித்துள்ளது.